ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான நல்லா மணக்க மணக்க ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசப்பொடி நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரசம் வைக்கிறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரசம் வச்சிடலாம் ரசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னும் நீங்கள் ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுட்டா இன்னும் எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரசப்பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ மிளகு இந்த கருப்பு மிளகு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை மிளகு நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ இந்த கருப்பு மிளகு நான் எடுத்திருக்கேன் அரை கிலோ இந்த கருப்பு மிளகு நெக்ஸ்ட்டு அரை கிலோ வந்து சீரகம் ரெண்டுமே வந்து சேம் அளவு நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் நீங்கள் வந்து ரெண்டுமே சேம் அளவில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தனியா காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ மிளகு அரை கிலோ சீரகத்துக்கு இந்தளவு தனியாக இந்தளவு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குண்டு மிளகாய் தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரை ரோஸ் கூட பண்ணலாம் தப்பு கிடையாது நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ் தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெறும் கடாயில் இந்த மிளகு சீரகம் ஆட் பண்ணி நல்லா வறுபடுற அளவுக்கு பொறுமையாக வரக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிம் இல்லை மீடியம் மாற்றி மாற்றி சிம் மீடியம் சிம் மீடியம் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளேமை மாற்றி மாற்றி பொறுமையாக ஒரு டென் டு ஃபிஃப்டின் இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது அரை கிலோ அரை கிலோ இல்லையா ஸோ அதனால் பொறுமையாக வந்து நம்ம நல்லா வறுப்புற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு வந்து ஒன்று ரெண்டு டப்பு டப்புன்னு வெடிக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வறுப்படுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு நல்லா மனம் வரும் நல்லா வருபட்டுச்சு அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு மனம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகு சீரகம் வருப்படும் போது வீடே ரொம்ப மனமாக இருக்கும் ஸோ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வருபட்டுட்டே நல்ல கலர் விட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பிடிச்சிடும் இல்லையா ஸோ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் கொண்டாடு ஆறட்டும் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இந்தளவு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியணுன்றதுக்காக அந்த காஞ்சி மிளகாய் வந்து இந்த ஆழாக்கில் ஃபுல்லாக கொட்டியிருக்கேன் கரெக்டாக ஒரு அழகு வருது ஸோ அதே கடாயில் இந்த காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தனியாகவும் நான் அளவு தெரியணுன்றதுக்காக கொட்டியிருக்கேன் இதில் பாருங்கள் இதில் கால் அழாக்கு அரை கிடையாது கால் அழக்கு தனியா அதையும் இதில் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகாய் காம்போடியும் ஆட் பண்ணலாம் இல்லை காம்பு இல்லாமல் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்மளோட நம்மளோட விருப்பம் தான் அதுவும் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிளகு சீரகம் தனியாக காஞ்சி மிளகாய் எல்லாமே மிக்சி ஜாரில் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிம்பிளான சூப்பரான மணக்க மணக்க ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு நாள் இந்த ரசப்பொடியை வச்சு எப்படி வந்து ஈஸியான சூப்பரான ரசம் வந்து நான் வைக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல்லைக்கான் செக் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் தேவையான அளவு வெளியே வச்சுக்கோங்க மீதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்